தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலாம், எண்ணில் நல்ல கதைக்கு அதுமரவற்றி. உங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் வாங்க வேண்டுமா, அதற்கு எங்கு அமர்ந்து படிக்க வேண்டும் என்கிற ஒரு சில விஷயத்தை இந்த பதிவு வழியாக தெரிந்து கொள்வோம். படிக்கக்கூடிய அறை என்பது நிறைய மக்கள் சொல்லுவாங்க. எங்களை போடுற வாஸ்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மஸ்தானத்தில் அமர்ந்து படிக்க வேண்டும் அப்படிம்பாங்க. அது உண்மைதான், ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் அது வந்து சரியாக இருக்காது. பிரம்மஸ்தானத்தில் படிக்கிற தவறு கிடையாது, ஆனால் அந்த இடத்துல வைப்ரேஷன் என்கிற விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். அனைத்து இடங்களும் சேருகிற இடம் வந்து பிரம்மஸ்தானம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த இல்லத்தோட மொத்த சக்தியும் வைத்திருக்கிற இடமாக பிரம்மஸ்தானம் இருக்குது. அதனால தான் அந்த இடத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் சுவர்கள் இல்லாமல் ஒரு திறப்புகளாக இருக்குன்னு சொல்லுவோம். திறப்புன்னா ஆகாயத்தில் திறப்பு கிடையாதுங்க. அந்த தரைத்தளத்திலே ஆகட்டும், முதல் தளத்தில் ஆகட்டும், அந்த இடங்கள் திறப்புகளாக இருக்கணும். திறப்புக்கன்னா கட்டிடங்கள் இல்லாமல், எந்த பொருள்களையும் வைக்காமல் சுவர்கள் மேலே வைக்காமல் திறப்புகளாக இருக்கணும். அதாவது காலி இடமாக இருக்கணும். ரூப்பில் ஒன்று நம்ம க்ளோஸ் பண்ணி தாகணும். அப்போ இதுதான் முக்கியம். அப்போ பிரம்மஸ்தானம் என்பது நம்ம ஒரு சில விஷயங்களில் அந்த இடம் பொருந்தாதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சரியான மிகச்சரியான இடம் 100% வடகிழக்கு மட்டுமே. வடகிழக்கில் அந்த அறைகள் எப்பொழுதுமே கனமாக பொருள்கள் வைக்கிறதா இருக்கக்கூடாது. செல்ஃப் புத்தக செல்ஃப் ரேக்க கூட வேண்டாம். அது அந்த சுவர்லேயே, மேற்கு சுவராகட்டும் தெற்கு சுவராகட்டும், அந்த சுவர்லேயே ரேக் அமைப்பை ஏற்படுத்தி சுவர்களை குறைத்து சிறிய சுவர்களாக வைத்து ஒரு செல்ஃப் அமைப்பை நம்ம அலமாரிகளை ஏற்படுத்தி கொண்டு அதில் தாராளமாக புத்தகங்களை வைக்கலாம். இதுதான் சரியான முடிவு. அதே சமயம் அந்த அறைகளில் நாற்காலி என்பது கூட வேண்டாம் என்று தான் சொல்லுவேன். என்ன காரணம்னு சொன்னால், நம்ம பள்ளிக்கூடங்களில் ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான், பள்ளிக்கூடங்களில் எந்த நேரமுமே காலை வந்து தரையோடு தரையாக மடக்கி உட்காராமல் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ காலை எந்த நேரமும் தொங்கிய நிலையில் தான் இருக்கும். அப்போது அந்த இரத்த ஓட்டங்கள் என்பது கொஞ்சம் அந்த இடத்துல பிரயத்தனப்படக்கூடிய செயலாகத்தான் இருக்கும். அப்போ அதனை நம்ம தவிர்த்து கொண்டு தரையோடு தரையாக அமர்ந்து படிப்பது சாலச் சிறந்தது. அந்த அறை 10x10 என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த அறை வடக்கும் கிழக்கும் திறந்த அமைப்புகள் வேண்டும். நன்றாக ஜன்னல் திறந்திருக்க வேண்டும். கொசு வருகிறதுனா நம்ம வந்து மெஸ் ஆன்லாம் அமைச்சிட்டு மேக்சிமம் நல்ல காற்றோட்டமாக நல்ல ஆக்சிஜன் எடுக்கிற மாதிரி, நல்ல ஒரு மூச்சு விடுது ப்ரீத்திங் செய்கிறதுல நல்லா இருக்கிற மாதிரி அந்த அறை வந்து எப்பொழுதுமே இருக்கணும். அது வந்து அந்த விதி வந்து மிக மிக முக்கியம். அதை வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். நீங்கள் அந்த அறையில் ஜன்னல்கள் அமைத்துக்கொண்டால் கூட அந்த அறை ஜன்னல்கள் எந்த நேரமும் திறந்திருக்கிற அமைப்பாக, படிக்கிற அட்லீஸ்ட் படிக்கிற நேரத்தில் அனைத்து அந்த லைஃப்களும் அத்தனை அனைத்து ஜன்னல்களும், இப்போ 4 ஜன்னல்கள் நம்ம அந்த இடத்துல மாட்டியிருப்போம், ஒரு ஜன்னலில் 4 திருப்புகளை மாட்டியிருப்போம், அந்த 4 திருப்புகளோ 3 திருப்புகளோ அல்லது 2 திருப்புகளோ எத்தனை திருப்புகள் இருக்கிறதோ அந்த திருப்புகள் திறந்த அமைப்பில் இருக்க வேண்டும். இந்த விதி மிக மிக முக்கியம். ஆண் குழந்தையாக இருந்தால் கிழக்கு பார்த்து அமர்ந்து தரையோடு தரையாக அமர்ந்து படிக்கிறது சிறப்பு. பெண் குழந்தையாக இருந்தால் வடக்கு பார்த்து தரையோடு தரையாக அமர்ந்து படிப்பது சிறப்பு. அப்படி படிக்கின்ற போது அந்த இடத்துல நல்ல ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய கல்வி முதல் மதிப்பெண் என்று சொல்லாவிட்டாலும் கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்கிற ஒரு கல்வியாக அந்த படிக்கும் அறை அவர்களுக்கு கொடுக்கும். இது நிச்சயமாக செயல்படும். இது ஒரு நாளில் செய்கிற விஷயம் கிடையாது. இது அடிப்படை கல்வியிலிருந்து, கீழ்நிலை கல்வியிலிருந்து, எல்கேஜி யூகேஜின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த இடத்துல படிக்கும் பொழுது உண்மையாக அற்புதமான கல்வியை கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடிய கல்வியாகத்தான் அந்த கல்வி இருக்கும். இது நிச்சயம். கண்டிப்பாக அந்த இடத்துல தான் படிக்கணும். தேர்வு காலங்களாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த காலங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் டைம் மட்டும் அங்கே படிக்கலாமான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. காலம் பூரா அந்த இடத்துல தான் நம்ம படிக்கணும். அப்போ ஒரு நல்ல கல்வியை கொடுக்குற இடமாக அந்த இடம் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.